குரு சரணம் கோயம்புத்தூரில் ரேக்கி மீட்டிங் பல வருடங்களுக்கு பிறகு நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் கோயம்புத்தூரில் நடத்தும் நேரடி தீட்சை மற்றும் ரேக்கி வகுப்புகள் வரும் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு சனி ஞாயிறு தேதிகளில் கோயம்புத்தூர் ஹோட்டல் ப்ளூ ஸ்டாரில் வகுப்புகள் நடைபெற உள்ளது புதிதாக ரேக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களும் ஏற்கனவே அம்மாவிடம் ரேக்கி கற்றுக்கொண்டவர்களும் நேரடி தீட்சை பெற இது ஒரு அரிய வாய்ப்பு ஏற்கனவே ரேக்கி கற்றவர்கள் ரேக்கி உயர் வகுப்புகள் அமடைஸ் சாஸ்திரம் குவானின் ஹவுஸ் கிளென்சிங் கபாலா நியூமராலஜி மற்றும் ரேக்கி ஹண்ட்ரட் மந்த்ராஸ் போன்ற அரிய வகுப்புகளில் கலந்து பயன்பெறலாம் பல்வேறு நாடுகளில் இருந்து அரிய சக்தி வாய்ந்த பொருட்களும் ரேக்கி பொருட்களும் நேரடியாக வாங்கிட இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம் மிக குறைந்த இடங்களே உள்ளன முன்பதிவிற்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபைவ் மற்றும் நைன் த்ரீ ஃபோர் ஒன் டபுள் டூ செவன் டூ டபுள் ஒன் குரு சரணம் உச்சாரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்ருக்க அறிவான செல்லங்கள் என் உயிரில் கலந்த எனது ரேக்கிய குழந்தைகள் அது மட்டுமல்ல அவங்க எங்கே இருக்காங்க என் இதயத்தில் மட்டும் இல்லை கண்ணுங்களா ஒவ்வொரு நாடியிலையும் இருக்கிறவங்க எனது இயக்கிய சேனல்ஸ் ஏன்னா அவ்வளோ அருமையான பிள்ளைங்க அருமையான பிள்ளைகள் ஐ எம் வெரி கேட் அபவுட் தட் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட் இப்போ இங்கே எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நல்லா இருக்கணும் நான் மெயினாக எதாவது பண்ணுறேன்னா அது ரேக்கு சேனல்ஸை வச்சே தான் நான் எல்லாம் பண்ணிட்டு வரேன் ஏன்னா அவங்கெல்லாம் நல்ல குடும்பமாக வாழ்ந்தாங்கன்னா அது எனக்கு பேரானந்தம் அதுதான் இருக்க முடியும் இன்றைக்கி நம்ம பேசப்படுறது என்னென்னா வெயிட் க்ளாஸ் குண்டு 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 அதுதான் டாபிக் இந்த குண்டு எப்படிங்க கரைக்கிறது அப்படின்னா நிறைய விதமான இருக்குது ஃபர்ஸ்ட் குண்டாக இருக்கோம்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க என்ன தான் பண்ணாலும் மற்றெல்லாம் ஏயிச்சு உங்களுடைய சாப்பாட்டை கவனிக்கணும் சாப்பாட்டை இக்கடை குறையாமல் இக்கட எதுவும் குறையாது புரிஞ்சுதா சாப்பாட்டை குறைத்தே ஆக வேண்டும் அதுவும் சாப்பாட்டை சரிவிகித உணவாக சாப்பிட்டாகணும் இல்லையா நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா ரொம்ப தவறு புனிச்சக்கணங்களில் அது ஒன்று ரெண்டாவது மந்திரங்கள் இப்போ நம்பர்ஸ் ஆல்சர்ட்ஸ் வாக்கிங் அதாவது என்ன நம்பர்னா ஃபோர் எயிட் ஒன் டூ ஃபோர் ஒன் டூ ஃபோர் எயிட் ஒன் டூ ஃபோர் ஒன் டூ இந்த ஃபோர் எயிட் ஒன் டூ ஃபோர் ஒன் டூனுடைய அந்த அலைவரிசை நம்மளை ஆக்ட் பண்ணி அதை குறைக்குதுன்னு சொல்கிறது ஒரு வித சயின்ஸு ஃபோர் எயிட் ஒன் டூ ஃபோர் ஒன் டூவாக நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி என்ன பண்ணால் அதுக்கு மேலே தண்ணியை வச்சு குடிச்சிக்கணும் தண்ணி எப்போவுமே எங்கள் பக்கம் வைக்கணும்னா உங்கள் வலது எப்பத்தில் தண்ணியை வைங்க சாப்பிட்றப்ப புரிஞ்சிச்சா அது ஒன்று ரெண்டாவது அதை தலஹாண்டி கடையில் எழுதி வச்சுக்கோங்க இந்த நம்பரை அப்புறம் வயிற்றுக்கு மேலே அந்த நம்பரை எழுதிக்கோங்க ஏன்னா அங்கே தான் எப்போவுமே வெயிட் ஜாஸ்தியாக போடும் நம்ம உடம்பை ஃபிட்டாக வைக்க வேண்டியது வாழ்க்கையில் என்ன வேணும் முதல் வழி நீங்கள் குண்டாக போய் கொலஸ்ட்ரால் கொடி ஹைப்பர் டென்ஷன் வந்து டயபெட்டிக் வந்து அப்புறம் எல்லாத்தையும் கெஞ்சிக்கிட்டு இதை திங்காத அதை திங்காத ஏண்டா சாமி இது அதை விட பெட்டர் மெயின்டைன் த பாடி ஒரு நாள் கொஞ்சமாக நடந்துருங்க நம்பர் ஒன்று இல்லையா எதை செய்யாட்டாலும் நடக்கலாம் ஜிம்முக்கு போயிட்டால் உடம்பு குறைக்கணுங்கு அவசியம் இல்லை சாப்பாட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும் எப்போ பார்த்தாலும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் என்ன சாப்பாடுன்னு அது ஒரு தடவை நம்ம இவர் கூட பேசியிருக்காரு டயபெட்டிக் டாக்டர் சிவபிரகாஷ் அவரை பற்றி நாங்கள் சொல்லணும் அருமையான டாக்டர் டாக்டர்கள்லாம் ஒரு அருமையான டாக்டர் நான் கண்டுபிடிச்சது டயபெட்டிக் டாக்டர் அருமையாக டயபெட்டிக் பற்றி அவர் பேசிகிட்டு வராரு அவருடைய சேனலில் இருந்தாலும் கொஞ்சம் பேர் அனுப்பிச்சிருந்தேன் சிட்டா கரெக்டாக பிளட் டஸ்ட்டாக பார்க்குறாரு நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட வேண்டாம் உங்களுக்கு இப்போ ஆயிடுச்சு நிறுத்திக்கோங்க அதை விட அந்த அன்பான பேச்சு அடடடா அழகான மனிதன் அன்பான பேச்சு சூப்பர் 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 அப்படி ஒரு மனிதன் கிட்ட நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா நல்லது இதுவும் சேர்த்துக்கோங்க அவரோடது ஒரு பக்கம் மெடிசன்லாம் இருக்கிறதுலாம் இருக்குது ஆனால் இதை சேருங்கிறேன் சாம்பாருக்கு பெருங்காயமும் தேவை அந்த பெருங்காயத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுச்சா கண்ணுங்களா சரி இந்த நம்பரை வச்சுக்கிட்டிங்க அடுத்தது இதுக்குன்னே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு மனுஷன் குண்டாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் போடலாம் இயற்கையில் எந்தெந்த ஸ்டோனெல்லாம் உதவி செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை ஃபைவ் எலிமெண்ட்ஸ்குள்ளே கொண்டு வந்த நீர் விழுப்புக்காட்டாக கொண்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் தயார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து வெயிட் லாஸ் பிரேஸ்லெட் வித் கேல்குலேஷன் கால்குலேஷன் பண்ணி அதோடைய கரெக்டாக எனர்ஜி லெவலில் வந்து கரெக்ட் பண்ணி அதுக்கு அப்புறமா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இதை வந்து வெளியே கொண்டிருக்கோம் யாருக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை வாங்கி போட்டிங்கன்னா அவங்க மனசு கொஞ்சம் கட்டுப்படும் மனசு கட்டுப்பட்டால் கொஞ்சம் நிறையா சாப்பிட மாட்டிங்க இல்லையா கொஞ்சம் சாப்பாட்டை கட்டுப்படுத்தலாம் சாப்பாட்டை கட்டுப்படுத்தோம்னா நேச்சுரலே இது அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறோங்கிற மனசு வரும் நடங்க ஒரு நாளைக்கு மினிமம் ஏழாயிரமாகவும் நடங்க எனக்கு டார்கெட் பத்தாயிரம் நீங்கள் வந்து ஏழாயிரமாக நடங்க நடந்து பாருங்க புரிஞ்சு நாங்கள் மிஷினாக வச்சுருக்கேன் ஜிம் வச்சுருக்கேன் நான் அதெல்லாம் பண்ணுறேன் சம்டைம்ஸ் ஒம்பிடுறேன் அது வேறு விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன் புரிஞ்சா கண்ணுங்களா இதை பண்ணுங்கள் வெயிட் லாஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ சாப்பிட போகிறீங்க ஒரு வாயை எடுத்துகிட்டு வச்சு போகிறீங்கன்னா இப்போ பாருங்கள் இருபத்தோரு தடவை வலது பக்கம் மட்டுமே மூச்சு விடணும் சாப்பிடணும் இப்படி ஒரு அட்லீஸ்ட் ஏழு முறை செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாடு நிறையா போகாது மூச்சை மெதுவாக ஒரு மூச்சை வந்து சாப்பாட்டுக்கு முன்னால் என்ன பண்ணணும் இருபத்தோரு டைம் இந்த மாதிரி விட்றணும் ஒரு தடம் கூட பண்ணுங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு தடவை இருபத்தோரு தடவை வலது பக்கம் மூச்சு மட்டும் விடணும் அவ்வளோதான் ஆனால் காபி குடித்தாலும் அதை செய்யணும் டீ குடித்தாலும் செய்யணும் சாப்பிட்டு எப்போ சாப்பிட போனாலும் இது ஒன் டைம்ஸ் இந்த பக்கமாக மூச்சு விட்டுடணும் மூச்சை விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக இட குறையுது இதெல்லாம் நாங்கள் அதனால் பார்த்தது யோகாவில் பார்த்தது அதனால சொல்கிறோம் புரிஞ்சா கண்ணுங்களா ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது வந்து வரகு ரைஸு அதுக்கப்புறம் சாம இது கோதுமை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அது டிப்பன் சம்பாந்தி அது டயட்டை பற்றி அவரும் பேசியிருக்காரு நாங்கள் இன்னொருக்கா சொல்கிறோம் அது சிறதான கண்ணுங்களா ஆனால் வெயிட்டை ரொம்ப கெயின் ஆகாமல் பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு இந்த ஸ்டோன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவும் ஒரே செய்யுது அதுக்கு வந்து என்ன இருக்குது நம்பர் சொல்லிட்டேன் இன்னும் ஏஞ்சல் இருக்குது வெயிட் லாஸ்க்கு பாஸ் ஃப்ளவரும் இருக்குது ஏன்னா மனசு சரியான நிச்சயமாக உடம்பு நல்லாயிரும் அது மனசு சம்மந்தப்பட்டது அதுக்கு பாஸ் ஃபுலவர் இருக்குது கேட்டு வாங்கிக்கோங்க தான் இருக்கும் அரம் ஆயில் இதை எடுத்து ஒரு தடவை வெயிட்டில் தடவிக்கோங்க அங்கே தான் ஃபேக்ட்ரியில் இருக்குது ஜாஸ்தியாக இருக்கும் கலெக்ஷனு அங்கே தடவிக்கோங்க அதுக்கப்புறம் எங்கே உங்கள் தொடையில தடவிக்கோங்க போர் புரிஞ்சுதா இது வெயிட் லாஸ் ஆயில் இது யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லோடு யூஸ் பண்ணுங்கள் நம்பர்ஸை யூஸ் பண்ணுங்கள் டயட்டை கன்சல்ட் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா இருங்க நீண்ட ஆயிலோடு வாழுங்க இது எல்லாத்தையும் பொறுமையாக செய்து பாருங்கள் இதெல்லாம் அட்டை டைத்தில் கூட செய்யலாம் இது என்ன பிரேசட்டை போட்டுக்கலாம் இல்லையா கொஞ்சம் தண்ணியை வந்து சாப்பிட்றப்ப குடிக்காமல் இருக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாலும் குடிங்க அரை மணி நேரத்துக்கு முன்னால் குடிங்க பின்னால் குடிங்க அதெல்லாம் வீட்டை கூட்டும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதை பார்த்து செஞ்சீங்கனாலே போதும் பொறுமையாக இதெல்லாத்தையும் கடைப்படிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நான் என்ன நான் கடை எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறீங்க கடை பாருங்க பாருங்கள் தென் யூல் பிகம் ஆடரைட் நல்லா ஆனதுக்கப்புறம் எங்களை கூப்பிடுங்க ஓகே ஐ லவ் யூ ஆல் மை லவ் பிடிச்சிட்றேன் குட் டாக்ட கேங்களா பைடா சேலங்களே